வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நீட் தேர்வுகளுக்கான தேர்வு மையங்களை கேரளாவிலையும் ராஜஸ்தான்லேயும் போட்டு சாவடிச்சுக்கிட்டு கிடக்கானுங்க. இதே மெய்ப்பம் இல்லாத மந்தை போல ஆயிடுச்சு தமிழ்நாட்டினுடைய நிலைமை. ஆயாவை பற்றி சொல்லணும்னா, அறிஞர் அண்ணா எழுதின அந்த கதை தான் ஞாபகம் வருது. ஊர் எல்லையில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். இருட்டின பிறகு அங்கே ஒருத்தர் வந்து உக்காந்துக்குவார். உக்காந்துக்கிட்டு வேலை முடித்து ஊருக்குள்ளே போவான்ல, அவன் நல்லா மிரட்டுறது, ஏ என்ன வச்சுருக்க, வச்சுட்டு போ அப்படிங்கிறது. அதே அப்படியே தொடர்ந்து போயிட்டுருக்கோம். அதில் நம்ம ஹீரோ வந்து யார் யாரி அப்படின்னு கிட்ட போவான். போய் பார்த்தா அந்த ஆளுக்கு ரெண்டு காலம் இருக்காது. அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மையாரின் நிலைமை இருந்தது. இப்போ அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் இருந்த பக்கிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல், நம்ம என்ன ஆட்டம் என்ன போடலாம் ஒன்றும் முடியாதுங்கிற மாதிரி. இப்போ அப்படி ஆட்டம் போட்டவங்க தான் வந்து இந்த ஓபிஎஸ்ஸு நத்தம் எல்லாம். அது வேற ஃப்ளாஷ்பேக். அப்படி ஒரு டம்மி கூட கிடையாது. இப்போ அம்மையாரே வந்து ஒரு டம்மி, அவங்களுக்கு வேணா அவங்க மம்மி, ஆனால் உண்மையில் அது ஒரு டம்மி. ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுத்து. இப்போ நாம் வந்து எடப்பாடியார் நேரம் கேட்டார், மோடி கொடுக்கல அப்படின்னு கை விட்டுறோம். இப்போ அம்மையார் முதல்வரான பிறகு எத்தனையோ முறை என்னது மனு போட்டு கொடுத்தது, ஒரு வெங்காயமும் உதிக்கலை. எல்லாம் ஒரு வெங்காயம்தான். இப்போ என்னுடைய இந்த வீடியோவின் நோக்கம் என்னென்னா, வந்து நான் ஒன்றும் வந்து இந்த திமுகவில் காலனா மெம்பர் கூட கிடையாது. உங்களில் பலருக்கும் தெரியாது, உங்களில் பலரை போலவே இந்த செம்பரம்பாக்கம் ஏரி சம்பவத்துக்கு முன்னே நானும் வந்து திமுகவை கடுமையாக விமர்சித்தவன் தான். கலைஞரை கைவி ஊத்தினவன் தான். ஸ்டாலினை நக்கல் அடித்தவன் தான். ஆனால் அந்த செம்பரம்பாக்கம் ஏரி நள்ளிரவில் அதை திறந்து விடுறது, சென்னை அப்படியே மிதக்கிறது, லட்சாதிபதியிலிருந்து எல்லாம் வந்து ஒரு பிடி சோத்துக்கு தவிச்சது, இதெல்லாம் வந்து நாங்கள் என்னதான் எல்லை தாண்டி இருந்தாலும் இந்த எலக்ட்ரானிக் மீடியா எல்லாம் வந்து கண்ணு முன்னே காட்டுது. அப்போ தான் எனக்கு வந்து ஞானோதயமே ஆச்சு. அடடா, தாத்தா வந்து அந்த சீட்டில் உக்காந்துருந்தா இந்த அளவுக்கு மோசமாக போயிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து இந்த துரைமுருகனுடைய பேட்டிகளை பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவர் வந்து பொதுப்பணித்துறை மந்திரியாக இருந்தவர். அந்த துறை வந்து ஆரம்பத்தில் அண்ணாவால் கலைஞருக்கு தரப்படுது. இப்போ கலைஞர் வந்து சொல்லி அந்த துறையை கொடுக்குறார், துறை இது நான் வச்சிருந்தது பார்த்து செய்யணும். இப்போ அந்த துரைமுருகன் வந்து ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, சென்னையில் மழை பெய்தா அது முதல்ல இந்த ஏரிக்கு வரும், அப்புறம் அந்த ஏரிக்கு வரும், இந்த ரூட்டில் போகும், அந்த ஏரிக்கு போவாங்க. கண்ணு முன்ன தெரியுது. எனக்கு ஞானோதயம் அந்த செம்பரம்பாக்கம் ஏரி மேட்டர் தான். இப்போ அந்த ஏரி தண்ணியை 10 நாள் முன்னமே தவணையில் திறந்து விட்டுருக்கலாம். இப்போ வானிலை அறிக்கை என்பது ஒரு காலத்தில் வந்து நாமளும் நக்கல் அடிச்சிட்டு இருந்தோம். ரேடியோவில் மழை பெய்யும்னு சொன்னால் சரி கொடையை வீட்டில் வச்சுட்டு போ அப்படிங்கிற லெவலுக்கு இருந்தோம். இப்போ இன்றைக்கும் வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, பலதரப்பட்ட தகவல்களை அவங்க வந்து ஒருங்கிணைச்சு கொடுக்குறாங்க. முன்னறிவிப்பு இருக்குது மழை பெய்யும் அப்படின்னு. அந்த ஏரியை திறந்து விடுறதுக்கு
அம்மாவுடைய ஒப்புதலை பெற முடியல. அதிகாரிகள் சசிகலாவை பார்க்குறாங்க. சசிகலா வந்து மம்மியை பார்க்கணும், ஆனால் அந்த அம்மா பார்க்கல. அதனுடைய விளைவு என்ன? மறந்துடப்படாது. வாழ்க்கையில் வந்து தப்பு பண்ணலாம், ஒரு தப்பை ஒரு முறை தான் பண்ணணும். நீங்கள் ரெண்டு முறை பண்ணியிருக்கீங்க. தமிழக வாக்காளர் பெருந்தகைகள் ரெண்டு தடவை தப்பு பண்ணியிருக்கீங்க. முத முறை கலைஞர் வந்து கூட்டணி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு, அதில் மத்தியிலையும் கூட்டணி தான், ஆனால் திமுக மந்திரி சபையில் இருக்கு. இங்கே வந்து காங்கிரஸ்காரெல்லாம் எகிரி எகிரி குதிக்கிறான், ஆட்சியில் பங்கு வேணும், ஆட்சியில் பங்கு வேணும்னு. கலைஞர் வந்து அப்படியே அங்கே தலையை காட்டி, இங்கே வாழை காட்டி, அவனுக்கு குறக்கலி வித்தையெல்லாம் காட்டி, அவங்களை எட்டவே வச்சு மெயின்டைன் பண்ணுறாரு. பஸ் கட்டணத்தை வசத்தில், பால் வேலை வசத்தில், மின் கட்டணம் வசத்தில் பம்மி பம்மி ஆண்டார். எதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்லாட்சியை கொடுத்தா ஜனங்க வந்து பப்பர் மெஜாரிட்டி கொடுப்பாங்க, வந்து உக்காரலாம், நாம் நினச்சதை வந்து ஸ்ட்ராங்காக செய்யலாம் அப்படின்னு பம்மி பம்மி ஆண்டார். ஆனால் அம்மையார் வந்து 4.5 வருஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தது கொரோனாட்டில். அந்த 6 மாதம் வந்து சீனை போட்டது. சீனை போட்டதும் மயங்கிட்டீங்க. என்னாச்சு? ஒரு 5 வருஷம் ஆப்பு. சரி, அது போட்டோம். கடந்த தேர்தல்கள் அப்பயாச்சும் ஊழிச்சுக்கிட்டீங்கன்னா கிடையாது. அப்போ வந்து இந்த என்னது 3வது அணி அப்படின்னு வந்தாங்க. இப்போ இதே கூட்டு இப்போ சென்ட்ரல் லெவலில் நடக்க போகுது. அந்த அனுபவத்தை வச்சாவது இந்த கூட்டை வந்து நாம் தடுத்தே ஆகணும். இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கக்கூடிய வாக்கு சதவீத வித்தியாசம் 1% தான். நோட்டாவுக்கு போட்ட பக்கியெல்லாம் எங்கே? 3வது அணிக்கு போட்டவன் எங்கே? தேடி பிடிச்சி உதைக்கணும் போல வருது. ஏ என்னன்னா உலகம் மாறிக்கிட்டு இருக்கு, தேசிய அரசியல் மாறிக்கிட்டு இருக்கு, தட்ஸ் ஆக்டிவ், செகண்ட் செகண்டுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வெள்ளமண்டி முதலாளி மாதிரி உக்காந்துக்கிட்டு இவங்க வந்து சரி ஓகே. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து இந்த ராஜயோகம் இதை பற்றியெல்லாம் சொல்கிற மேட்டரில் வந்து நம்பிக்கையே வரும். நாத்திகர்கள் கூட நம்ப ஆரம்பிச்சுங்க. எடப்பாடியெலாம் சீம் ஆகிற முகமாது உக்காந்த சரி ஒழித்தோம். இப்போ அம்மா வழியில் ஆட்சி, அம்மா எதையெல்லாம் எதிர்த்தாங்களோ எல்லாத்துக்கும் வந்து சீலை போட்டு உக்காந்துட்டுருக்கு. ஏன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், அம்மையார் அரசாண்டால் ஏதோ குறைஞ்சபட்சம் வந்து அது கொழையடி சண்டை மாதிரி. கவர்னர்கள் தம்மாக ஒத்து வரலன்னா கவர்னர் என்னிடம் தவறாக நடக்க முயன்றார். வாஜ்பாயின்னா அது ஏதோ ஆண்மையற்றவர் இந்த மாதிரி. இல்லை நரசிம்மராவ்னா அது வாய்ப்பேசா ஊமை, ஏதோ ஒரு அதிரடி அரசியல் பண்ணிக்கிட்டு கடத்துது. இப்போ அதுவும் கிடையாது. இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து என்னென்னா அவங்களுடைய ஒரே டார்கெட் இந்த இன்றைய கடைசின்னு வரும் பாருங்க, அந்த மாதிரி இன்றைய கடைசி. இனி வாழ்க்கையில் ஒருத்தர் கூட கவுன்சிலராக கூட ஜெயிக்க மாட்டான், அது அவனுக்கே தெரியும். அதனால தான் வந்து குனிங்கடானா படுத்துடுறானுங்க. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்தோம், கட்சிகளை கடந்து அப்படின்னாங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை லாபி வேலை செய்ததுன்னு தெரியும். அந்த போராட்டம் எவ்வளோ கேவலமாக முடிஞ்சது தெரியும். அடி வாங்கினவன்லாம் யார்? அவன் அடி வாங்கக்கூடாதுன்னு குறுக்க புகுந்து அடி வாங்கினது யார்? அது எவ்வளோ கேவலமாக ஒரு அவலச்சுவையோடு முடிந்தது அந்த போராட்டம்.
இப்போ அன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடினவன்லாம் இன்னைக்கு நீட்டுக்காக வந்தானா வரல, காவேரிக்காக வந்தானா வரல, அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு அரசியல் கட்சி, அதுவும் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலும் கட்டமைப்பு கொண்ட கட்சி, அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையை வந்து 100 இன்னைக்கு ராத்திரி 12 நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற துடிப்பு அவர்களுக்குள் இல்லைன்னாலும் இந்த பிங்க கையை நீட்டி ஏதாச்சும் சொல்லிடுமே அப்படிங்கிற பதைப்பாவது இருக்கும். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அது வந்து ஒரு பங்கடை மாதிரி, வாத்தியார் நினச்சப்ப கடை திறப்பார், நினச்சப்ப கடை மூடிட்டு போயிட்டே இருப்பார். அதுவும் அம்மையாரனுடைய கேஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. அங்கே வந்து நாம் பார்க்குறோம், எம்ஜிஆரோடு இருந்ததால் ஜெயலலிதா முதல்வர், ஜெயலலிதாவோடு இருந்ததால் சசிகலா முதல்வர், சசிகலா காலடியில் இருந்த கடலை உருண்டியை பொறுக்கினதுனால எடப்பாடி முதல்வர். இதுதான் அவங்க ரேஞ்சு. ஆனால் திமுகவில் வந்து ஸ்டாலினை கூட கேள்வி கேட்பாங்க. நாம் பார்க்குறோம் இப்போ வந்து அந்த உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மேட்ரு திமுக காரனே கேள்வி கேட்குறான். அதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இப்போ என்னுடைய ஜோதிட கணிப்பு கிடையாது, என்னுடைய அசம்ஷன் படி இந்த ஆட்சி சீக்கிரத்திலேயே வீட்டுக்கு போயிடும், தேர்தல் வரும், மறுபடியும் நீங்கள் ஆரம்பிப்பானுங்க, என்ன புதுசாக ஆரம்பிப்பானுங்க, மறுபடியும் முதல்லிருந்து ஆரம்பிப்பானுங்க சர்க்காரியா அப்படின்னு ஆரம்பிப்பான். கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்கோங்க, சரித்திரத்தை தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்ன, இந்த இந்திய திருநாடு அப்படின்னு பெருமையாக பீத்திக்கிறோம், இந்த நாட்டை வந்து அப்படியே இந்த பாம்பு விழுங்குறாப்புல விழுந்துச்சு மதவாத சக்திகள். இந்த தென்னகம் தான் வந்து அவனால் விழுங்க முடியல, தவிச்சிக்கிட்டு இருக்காங்க, மெல்லவும் முடியல துப்பவும் முடியல. இந்த மாதிரி ஒரு காலகட்டம் தமிழகம் கடந்த 6.5 ஒரு அநாத மாதிரி ஆயிடுச்சு. ஓரம் ஓரம்லாம் தட்டிட்டு போகிறான். யோசனை பண்ணுங்க, அந்த குட்கா ஆலை 6.5 நடந்திருக்கு. இங்கே பேசுகிறவன்லாம் என்ன பேசுவோன்னா, அண்ணம்மா இருந்திருந்தான்னு ஆரம்பிப்பான், அவனை முதல்ல அடிங்க. ஏன்னா அண்ணம்மா இருந்த அந்த காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து நடந்திருக்கு குட்கா பேச்சாலும். அதே போல் அண்ணம்மா இருக்கும்போது தான் பன்னீர்செல்வமோ நத்தம் விஸ்வநாதனோ குறுக்கு சால் ஓட்டி ஆட்டையை போட்டு அவசர அரசியல் இருந்தாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதே போல் இந்த நோட்டா, அப்புறம் வந்து இந்த தொம்பிகள், இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. வேணா ஒரு கற்பனை கதை எழுதலாம். இந்த மாதிரி ஒரு நபர், சீமான் மாதிரி ஒரு நபர் இந்திய நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகிட்டால் எப்படி இருக்கும், கதை எழுதி பார்க்கலாம். பட்ஜெட் இருந்தால் படம் எடுக்கலாம். அதெல்லாம் வந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது, புரிஞ்சிக்கிடணும். திமுக மட்டும் ஏன் குறிவைக்கப்படுகிறது அப்படின்னு யோசிங்க, உங்களுக்கே புரியும். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து புரிய சொல்லுங்கள்.